இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நமது சேனலில் உங்கள் விளம்பரங்கள் வர விரும்பினால் contactinsiva@gmail.com இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. வீட்டில இருந்து நம்பர்ஸ் மட்டும் எழுதி கொடுக்கிற ஒரு ஜாப். வீட்டில இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் செய்யலாம். ஏஜ் லிமிட்டே கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சவங்க போதும். ஒரு 10th வரைக்கும் படிச்சிருந்தவங்க கூட தாராளமாக இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி எழுதலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எழுதலாம், யார் வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு டெபாசிட் கட்டி தான் இந்த ஜாபை எடுக்கணும். 3000 பே பண்ணீங்கன்னா 4 weeks ஜாப் கொடுப்போம். 4 weeks ஒரு வீக்லி 90 papers நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த 90 papersலையுமே ஸ்டார்டிங் நம்பரும் என்டிங் நம்பரும் இருக்கும். நீங்கள் கண்டினியூ நம்பர்ஸ் தான் எழுத போகிறீங்க. சப்போஸ் 450 அப்படின்னு இருந்ததுன்னா 451, 452 போட்டு அது எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீட்டாக எழுதணும். அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. எப்படி வேணாலும் எழுதலான்ற ஆப்ஜெக்டே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது எந்த கம்பெனியுமே கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அடித்து எழுதக்கூடாது, ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது, எழுதின நம்பரே திருப்பி எழுதக்கூடாது, நம்பரை மிஸ் பண்ணி எழுதக்கூடாது, கரெக்டாக எழுதணும், பாக்ஸ்க்குள்ளே எழுதணும், டச் பண்ணாமல் பாக்ஸ்க்குள்ளே எழுதணும். அப்படி எழுதுனா கண்டிப்பாக வீக்லி 4500 தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக எடுத்த உடனே முதல் வாரமே நான் 90 papers எழுதி 4500 வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரும் தப்பு தப்பாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் வராது. அப்புறம் கம்பெனியில் எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. கம்பெனிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இப்படி தான் எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். ஒரு ஆஃபீஸ் ஜாபுக்குன்னு போனீங்கன்னா எப்படி அவங்க சொல்கிற வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். அப்போ தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எழுதுகிற பேப்பர் எங்களுக்கு யூஸ் ஆனால்தான் நாங்களும் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்ற இதுவே கிடையாது. அந்த கான்செப்டே கிடையாது. இப்படி தான் எழுதணும். ஒரு 90 papers எழுதணும்னு உங்களை யாருமே கட்டாயப்படுத்தலை. எழுதுகிற பேப்பரை மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. முதல் வாரம் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவீங்க. செகண்ட் வீக்கு நாங்கள் உங்களுக்கு மிஸ்டேக் ஷீட்டையும் அனுப்பிடுவோம். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டா நீங்கள் அதை பார்த்துட்டு செகண்ட் வீக் அந்த மிஸ்டேக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எழுதுவீங்க. 3rd-4th நல்லா எழுத முடியும். உங்கள் எஃபோர்ட் போட்டு 6 hours ஸ்பெண்ட் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணி எழுதலாம். இதுக்கு ஏன் டெபாசிட் கேட்குறீங்க, நாங்கள் தானே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ஜாப் கொடுத்துட்டோம்னா நீங்கள் எப்படி வேணாலும் எழுதுவீங்க. இப்படி தான் எழுதணும்லாம் யாருமே யோசிக்க மாட்டீங்க. எப்படி வேணாலும் எழுதுவீங்க. அப்போ எங்களுக்கு அது யூஸே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன சேலரி கொடுக்கலாம், என்ன ஜாப் கொடுக்கலான்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் பணம் கட்டினா தான் உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். ஐயோ போட்ட காசை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காகவாது நல்லா எழுதுவீங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி 1 வருஷமாக கண்டினியூவாக எழுதுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நல்லாவே எழுதுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 90 papers கான்செப்ட் கிடையாது. 50 papers இருந்தாலும் நான் கரெக்டாக எழுதுறேன், அதனால எனக்கு கரெக்டாக பேமெண்ட் வருது, அந்த மாதிரி நினச்சி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி 2000-3000 கட்டிட்டோமே, நம்மளை ஏமாற்றிட்டாங்க கம்பெனி அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் கரெக்டாக எழுதணும். உங்களோட வேலை நாங்கள் வேலை கொடுத்துட்றோம். உங்கள் காசுக்கு நாங்கள் அன்னைக்கே பில் போட்டு அன்னைக்கே கொரியரும் அனுப்பிச்சு கொரியர் பில்லையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட சண்டை போடலாம். உங்கள் சைடில் மிஸ்டேக் வச்சுட்டு எங்களை கம்பெனியை குறை சொல்லவே கூடாது. ஓகேங்களா? ஸோ எழுதுகிற பேப்பர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் உண்டு. எங்களோட இங்கே ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. இது என்னுடைய 9025494175 ஆஃபீஸோட நம்பர். இது 2 பேர் எங்களோட ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன டவுட்னாலும் எந்த நேரமும் ஆன்சர் பண்ணுவாங்க. தாராளமாக நீங்கள் எழுதி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.